அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குர்ஆன் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற தலைப்பும் தேர்வு செய்யப்பட்டு இதன் கீழ் பல தகவல்கள் மக்களுக்கு சொல்லப்படவிருக்கிறது. குர்ஆன் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற இந்த தலைப்பை ரமலான் மாதத்தில் தொடர்ச்சியாக நாம் பேசுவதற்காக தேர்ந்தெடுப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் ஏராளமான பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் அதிகமதிகம் நாளுக்கு நாள் நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த காலத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால், கடந்த காலத்திலே இன்றைக்கு ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிக்கின்றானோ அந்த அளவிற்கு சம்பாதிக்க மாட்டான். பொருளாதாரத்தில் கொஞ்சம் குறைந்த நபர்களாகத்தான் கடந்த காலத்தில் பல மக்கள் இருந்தார்கள். இப்படி பொருளாதாரத்தில் குறைந்தவர்களாக கடந்த காலத்தில் இருந்தாலும் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை என்று எடுத்து பார்க்கும் பொழுது, குடும்பத்தின் மீது அதிக அக்கறை எடுப்பது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்வது, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முறையாக செய்வது, பிள்ளைங்களை சரியான முறையில் பேணி நடப்பது, பெற்றோர்களை மதித்து நடப்பது, குடும்பத்தில் உள்ள உறவுக்காரர்களை எல்லாம் இணைத்து வாழ்வது போன்ற பல காரியங்களில் மிக சரியாக நடந்து வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கடந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை விட நாம் அதிகமாக பொருளாதாரம் சம்பாதித்தாலும் அந்த பொருளாதாரத்தில் தான் நாம் உயர்ந்திருக்கிறோமே ஒழிய, இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் உயர்ந்திருக்கிறோமா? நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நல்ல முறையில் கொண்டு போய் நம்ம குடும்பத்தை பற்றி அடுத்தவர்கள்ட்ட எடுத்து சொன்னாலும் அடுத்தவங்க வந்து எதையும் தவறுதலாக நினைக்காத அளவிற்குத்தான் இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதா? இப்படி நம்முடைய குடும்ப வாழ்க்கை சரியான முறையில் செல்லவில்லை என்பதற்கு நம்முடைய நாட்டில் நடைபெறக்கூடிய பல வழக்குகள் அது காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, கோர்ட்டிலேயே இரண்டாக இன்றைக்கு பிரித்து வைத்து விட்டார்கள். அந்த கிரிமினல் வழக்கு, அதே மாதிரி சிவில் வழக்கு, இவைகளை எல்லாம் கோர்ட்டில் ஒரு பக்கம் விசாரித்தாலும் இன்னொரு புறம் குடும்ப வழக்குகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கணவன் மனைவி பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டில் மனு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே இவர்களுக்கென்று தனியாக நாம் கோர்ட்டில் ஒரு இலாக்காவை ஒதுக்கி, குடும்பவியல் நீதிமன்றம் என்று தனியாக நீதிமன்றங்களை ஒதுக்கி அதில் முழுக்க முழுக்க குடும்ப வழக்குகள் மட்டும் பார்க்கப்படுகிறது. ஒரு வழக்குகள் முடிவதற்கே பல வருடங்கள் கழிந்தாலும் அதில் சரியான முறையில் தீர்ப்பு கிடைக்காமல் இன்றைக்கு பல மக்கள் சிரமப்படக்கூடிய அளவிற்குத்தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முஸ்லிம்களை பொறுத்த வரையில் குடும்ப பஞ்சாயத்து என்று ஒன்று வந்தால் நாம் கோர்ட்டுக்கு போக மாட்டோம். மாறாக நாம் ஜமாத்தில் போய் முறையிட்டு, ஜமாத் தலைவர்களிடத்திலேயோ அல்லது இந்த ஷரியத்து பொறுப்பாளர்களிடத்திலேயோ முறையிட்டு, என்னுடைய குடும்பத்தில் இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, கணவனிடத்தில் இந்த மாதிரியான தவறுகள் இருக்குது, அல்லது என்னுடைய மனைவியின் இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது, ஒன்று அந்த பிரச்சனைகளை சரி செய்து எங்களை வாழ வைங்க, அல்லது எங்களையும் அவங்களையும் நீங்கள் பிரித்து விட்டுருங்க, நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சுக்கிடுறோம் என்று ஜமாத்திடத்திலே முறையிட்டு, அது இன்றைக்கு பல வழக்குகளாக ஒவ்வொரு ஊர்களிலேயும் இன்றைக்கு இந்த வழக்கை பார்க்க முடிகிறது. அப்போ இவைகளெல்லாம் நமக்கு என்ன காட்டுகிறது? இன்றைக்கு மற்ற சமுதாயத்து மக்கள் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுவதைப் போல நம்முடைய சமூகத்திலேயும் பிரச்சனை ஏற்பட்டு, அந்த பிரச்சனையினுடைய விளைவாக நாம் ஜமாத்தில் போய் முறையிடக்கூடிய அளவிற்குத்தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு என்னதான் தீர்வு? இதற்கு நீங்கள் சரியான முறையிலே தீர்வை பெற வேண்டுமென்றால், இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை எடுத்து பாருங்கள். இந்த குர்ஆன் என்பது எதற்கு கிடையாது? தொழுகையில் நம்ம ஓதுறதுக்கு மட்டும் அல்லாஹ் குர்ஆனை தரலை, அல்லது ரமலான் மாதத்தில் நிறைய நன்மை சம்பாதிப்பதற்காக இதற்காக மட்டும் அல்லாஹ் நமக்கு குர்ஆனை தரலை. இறைவன் நமக்கு குர்ஆனை தந்திருக்கிறான் என்றால் அந்த குர்ஆன் தரப்பட்ட நோக்கம் எதற்காக? குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் நாம் சரியான முறையிலே படித்து பார்த்து அதற்கேற்ப நாம் நம்முடைய வாழ்க்கைகளை அமைக்க வேண்டும். இன்றைக்கு எதிலெல்லாம் மனிதர்கள் தீர்வை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அத்துணை விஷயத்திற்கும் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் தீர்வை வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் குர்ஆனை குடும்பவியல் தொடர்பாக எடுத்து பார்த்தால் ஒரு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும், அது சம்பந்தமான அல்லாஹ் சொன்ன அறிவுரை என்ன என்று இதை எடுத்து பார்த்தாலேயே ஏராளமான செய்திகள் நமக்கு இந்த குர்ஆன் மூலமாக கிடைக்கிறது. அதை நாம் சரியான முறையில் பின்பற்றி நடந்தால் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திற்குள் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாம் திருமணம் முடிக்கும் பொழுது எப்படி கடைசி வரை கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ, மரணிக்கிற வரை நாம் வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கிறோமோ,
நம்மளுடைய பிள்ளைங்களை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அத்துணையும் சரியான முறையிலே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் குரானில் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு தகவல்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்று நடக்க வேண்டும். அதையெல்லாம் விளக்கி சொல்வதற்காகத்தான், குடும்பம் சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை சொல்வதற்காகத்தான் குரான் கூறும் குடும்ப வாழ்க்கை என்ற இந்த தலைப்பே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மற்ற சமுதாய மக்கள் அவங்க இந்த குரானை குறித்து என்ன விளங்கி வைத்திருக்கிறார்கள்? குரான் என்றால் அது எப்படி இருக்கும்? கடவுளை பற்றி சொல்லியிருக்கும், அல்லாஹு தன்னை பற்றி சொல்லியிருப்பான், கடவுளை எப்படி வணங்கி வழிபடணுமோ அதை பற்றி பேசியிருக்கும், குரான் மனிதனுக்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் சொல்லியிருக்காது என்பதுதான் இன்றைக்கு பிரமத சகோதரர்களுடைய ஒரு நினைப்பாகவும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் குரானை எடுத்து பார்த்தால் குரானில் அல்லாஹு தாலா தன்னை பற்றி மட்டும்தான் சொல்லுகிறானா? தன்னை எவ்வாறு வணங்கி வழிபட வேண்டும் என்பதைத்தான் சொல்லுகிறானா? ஒரு மனிதனுக்கு தேவையான அத்துணை தகவல்களையும், ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால் பிறக்கக்கூடிய அந்த மனிதன் அவன் சிறு பிராயத்தில் இருப்பான், அந்த சிறு பிராயத்தில் அவன் என்ன செய்யணும்? அடுத்து இளமை பருவத்துக்கு வருவான், அந்த இளமை பருவத்தில் அவன் என்ன செய்யணும்? அடுத்து அவன் குடும்பமாக மாறுவான், அந்த குடும்ப நிலையில் அவன் என்ன கடைபிடிக்கணும்? அதற்கடுத்து அவன் முதிய பருவத்திற்கு போவான், அந்த முதிய பருவத்தில் அவன் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன? கடைசியில் அவன் மரணிக்க போவான், அந்த மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவன் எப்படி தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லா விஷயங்களையும் பிறந்ததிலிருந்து மரணிக்கக்கூடிய கடைசி காலகட்டம் வரை இந்த மனிதர்களுக்கு தேவையான அத்துணை தகவல்களையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறானே, அப்படிப்பட்ட இந்த குர்ஆன் குடும்ப வாழ்க்கை குறித்து மிக அழகாக சொல்லுகிறது. எந்த அளவிற்கு சொல்லுகிறது? அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில குடும்பத்தை பற்றி குறிப்பிடும்போது சொல்லுகிறான். சூரா நஹ்ல் 16வது அத்தியாயத்தினுடைய 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, இறைவன் உங்களிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை துணையை அல்லாஹு தான் ஆக்கி வைத்தான். வ ஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வ ஹஃபதத்தன், உங்களுடைய மனைவிமார்கள் மூலமாக உங்களுக்கு பிள்ளைகளையும் பேர குழந்தைகளையும் இறைவன் தான் உங்களுக்கு ஏற்படுத்தினான். வ ரசக்கக்கும் மின தொய்யிபாத், நல்ல உணவுகளை அவன் உங்களுக்கு சாப்பிடுவதற்காக ரிஸ்காக வழங்கியிருக்கிறான். அஃபபில் பாத்தில் யுஃமினூன், அவர்கள் பொய்யையா நம்பிக்கை கொள்ளுகிறார்கள்? ஒபி நியமத்துல்லாஹி ஹும் யக்ஃபுரூன், அவர்கள் அல்லாஹினுடைய அந்த அருள் குடையவா மறுக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு மத்த சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டீங்க என்று சொன்னால் அதுல குடும்பத்தை பற்றி பேசி இருந்தாலும், கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும், பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு முறைகள் குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் அதை மேலோட்டமாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். கணவன் கரெக்டாக இருந்துக்கிடுங்க, மனைவி கரெக்டாக இருந்துக்கிடுங்க, பெற்றோர் பிள்ளைங்க நீங்கள் வந்து சரியான முறையில் இருந்துக்கிடுங்க என்று மேலோட்டமாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் குடும்பத்தை பற்றி பேசும் பொழுது சும்மா அந்த குடும்பத்தை பற்றிய கருத்துக்களை மேலோட்டமாக சொல்லிவிடாமல் அதனுடைய அடிப்படையில் என்ன தேவை? ஒரு குடும்பம் என்றால் ஃபர்ஸ்ட் அதனுடைய பேஸ்மெண்ட்டை இஸ்லாம் விளக்குகிறது. ஒரு குடும்பம் என்றால் அந்த குடும்பம் என்பது எப்படிப்பட்டது? இது மனிதனாக தேர்ந்தெடுத்தது கிடையாது, அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினான், இறைவன் தான் உங்களுக்கு மனைவியை ஏற்படுத்தினான், இறைவன் தான் அந்த மனைவியின் மூலம் உங்களுக்கு புள்ள கொடுக்கறான். இன்றைக்கு நமக்கு மனைவி கிடைக்கிறாங்கன்னு சொன்னா, நமக்கு பிள்ளைங்க கிடைக்கிறாங்கன்னு சொன்னா, நமக்கு பெற்றோர்கள் கிடைக்கிறாங்கன்னு சொன்னா, நாம தான் நம்மளுடைய பெற்றோர்களை தீர்மானிச்சோமா? எனக்கு இவங்க தான் அம்மாவா இருக்கணும், எனக்கு இவங்க தான் வாப்பாவா இருக்கணும், எனக்கு இவங்க தான் பிள்ளையா இருக்கணும் என்று நாம தீர்மானிக்கிறதல்ல, நம்மை படைத்த இறைவன் தீர்மானிக்கிறான். ஏன்னா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவன் தனியாக வாழ்ந்து விட முடியாது, தனியாக அவனுடைய அனைத்து காரியத்தையும் செய்துவிட முடியாது. ஒரு மனிதனுடைய இந்த உலக வாழ்க்கை சீராக செல்ல வேண்டும் என்றால் குடும்பம் என்ற ஒன்று தேவை. அந்த குடும்பம் இல்லாமல் ஒரு மனிதனால் எதையும் செய்ய முடியாது. அந்த குடும்பத்தை அல்லாஹ்வே நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து, இந்த குடும்பம் என்பது நீங்களா ஏற்படுத்தி கொண்டது கிடையாது, படைத்த இறைவனாகிய நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஒன்று என்று அந்த இறைவன் அதனுடைய அடிப்படையை சொல்லுகிறான். அப்ப இறைவனாகிய நான் ஒன்றை ஏற்படுத்தினால் அந்த குடும்பத்தில் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்ற தத்துவத்தையும் அல்லாஹ்வே சொல்லிவிடுவான். நம்ம அந்த தத்துவத்தை தேடி அலைய வேண்டிய தேவையில்லை, அதற்கென்று அதிகமான பொருளாதாரத்தை செலவிட தேவையில்லை. படைத்த இறைவனுடைய அந்த வேத வரிகளை எடுத்து பார்க்கும் பொழுது, குர்ஆனினுடைய அந்த வசனங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் அல்லாஹ்வே தெளிவுபடுத்தக்கூடிய அளவிற்கு இப்படி இஸ்லாமிய மார்க்கம் ஒரு குடும்பத்தை பற்றி பேசும் பொழுது மேலோட்டமாக சொல்லிவிடாமல் அதனுடைய அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த குடும்பம் என்பது அது நான் ஏற்படுத்தியது, படைத்த அல்லாஹுவினால் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது என்று அல்லாஹு தஆலா அதனுடைய அடிப்படையை சொல்லுகிறான்.
அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் குர்ஆன்ல 4வது அத்தியாயம் சூரா அன்-நிசாவினுடைய 1வது வசனம், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா என்று சொல்லக்கூடிய இந்த வசனங்களை ஒவ்வொரு முறையும் பயான் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் மக்களுக்கு நினைவூட்டி விட்டுத்தான் அடுத்து தன்னுடைய உரைகளை தொடங்குவார்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து என்ன? நீங்கள் அந்த வசனத்தை எடுத்து பார்த்தாலும் இறைவன் இந்த குடும்பத்தினுடைய அந்த அடிப்படையை நமக்கு தெளிவான முறையிலே புரிய வைக்கிறான். எப்படி புரிய வைக்கிறான்? யா ஐயுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா, உங்களை ஒரே ஒரு ஆணிலிருந்து படைத்தானே அந்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள். படைத்த இறைவனை நம்ம அஞ்சி நடக்கணும். அந்த படைத்த இறைவனை நாம் அஞ்சி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் அறிவுரை சொல்லும் பொழுது அந்த அறிவுரையை கூட எப்படி நமக்கு சொல்லி காட்டுகிறான்? குடும்பத்தோடு ஒப்பிட்டு நீங்க வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே அவங்க தன்னந்தனியாக அப்படி வானத்திலிருந்து வந்தவர்கள் கிடையாது. ஆரம்பத்தில் இறைவன் ஆதம் என்ற ஒரு மனிதரை படைத்து அந்த ஆதமின் மூலமாகத்தான் மனிதர்களாக நீங்க அனைவருமே உருவாகி இருக்கிறீங்க. ஹலக்க மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஆதமிலிருந்து அவருடைய துணையை அல்லாஹூத்தால் ஆரம்பத்திலே படைத்தான். வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரவ் வ நிசாஅ, அந்த ஒரு ஜோடியிலிருந்து ஆண் பெண் என்ற அந்த ஒரு ஜோடியிலிருந்து தான் ஏராளமான ஆண்களும் ஏராளமான பெண்களும் வந்திருக்கிறீங்க. அப்ப இப்படி படைத்தானே அந்த அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தான் உங்களை இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறான். ஒரு குடும்ப கட்டமைப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹல்லதி தஸாஅலுன பிஹி, யாரை முன்னிறுத்தி நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி தேடிக்கொள்வீர்களோ அந்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் அர்ஹாம், இன்னும் அந்த உறவுகள் விஷயத்திலேயும் நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, இறைவன் உங்கள் மீது கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த உறவுகள் விஷயத்திலயும் கரெக்டா நடந்துக்கிட்டீங்க. யாரை முன்னிறுத்தி நீங்க அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்பீங்களோ அந்த அல்லாஹுவின் விஷயத்துல கரெக்டா நடந்துக்கிடுங்க. அந்த அல்லாஹூத்தால உங்களை இப்படி இப்படி எல்லாம் உருவாக்குனான் என்று இந்த உலகத்தில் உள்ள அத்துணை நபர்கள் உருவான விதத்தை சொல்லி இந்த உருவான விதத்தின் மூலம் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து என்ன? நீங்கள் படைத்த இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் அந்த குடும்பத்தை பற்றிய அந்த அடிப்படை எப்படி விதைக்கிறது? இந்த குடும்பம் என்பது இறைவனால் உருவாக்கப்பட்டது. இன்னும் இந்த குடும்பம் என்பது இறைவனுடைய அருள் கூட. இந்த அருள் கூடையை மறுக்கக்கூடியவர்களாக நீங்க ஆயிடாதீங்க. இன்னும் இந்த குடும்பத்தை வைத்து கொண்டே நாம் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சலாம். நாம் அல்லாஹ்வை அஞ்சுவதாக இருந்தால் நமக்கு மனைவி தேவையில்லை, பிள்ளைங்க தேவையில்லை, அண்ணன் தம்பி தேவையில்லை, பெற்றோர் தேவையில்லை. நம்ம தனிப்பட்ட முறையில் தன்னந்தனியாக இருந்தால்தான், தன்னந்தனியாக நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போனாதான் நாம வந்து படைத்த இறைவன் அஞ்ச முடியும் என்று இஸ்லாம் சொல்லலை. நாம் படைத்த இறைவனை அஞ்சுவதாக இருந்தாலும் நமக்கு இறையச்சம் மேலோங்குவதற்கும் குடும்பம் என்பது அவசியம் என்ற அந்த குடும்பத்தினுடைய அடிப்படையான தத்துவத்தை சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் அந்த குடும்ப வாழ்க்கை குறித்த அந்த கருத்துக்களை மக்கள் மத்தியிலே முன்வைக்கிறது. குர்ஆன் இப்படிப்பட்ட தத்துவத்தை தான் அனைத்து மக்களுக்கும் சொல்லுகிறது. ஆனால் இதுல வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? இப்படி அடிப்படையை இஸ்லாம் விளக்குது, இதை பல முஸ்லிம்கள் அறியாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த குடும்ப வாழ்க்கை என்றால் அந்த குடும்ப வாழ்க்கை அவங்க எப்படி பார்க்குறாங்க? வெறுமனே நம்ம காசு மாத்திரம் சம்பாதிச்சு கொடுத்தா போதும், காசு தான் குடும்பம், அந்த காசு இல்லாட்ட தான் குடும்ப வாழ்க்கை சரியில்லை. அந்த காசை வந்து நம்ம லட்ச லட்சமாக சம்பாதிச்சு கொடுத்துட்டோம்னா மனைவி மக்களுக்கென்று நிறைய வாங்கி கொடுக்குறோம், நல்ல வீடு வாங்கி கொடுக்குறோம், இடங்கள் நிறைய வாங்கி கொடுக்குறோம். இப்படி காசு கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய குடும்ப பொறுப்பு முடிந்து விட்டது, இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தத்துவத்தை நம்ம சரியான முறையில் செஞ்சு முடிச்சிட்டோம் என்று முஸ்லிம்களும் பல ஆட்கள் இது போன்று தவறுதலான நினைப்பில் இருக்க போய்த்தான் இன்றைக்கு குடும்பத்தில் பொருளாதார ரீதியில் பிரச்சனை வராட்டலும் மற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பதென்றே தெரியாமல் ஒரு கட்டத்தில் நம்ம கணவன் மனைவியை வாழ தேவையில்லை, நாம வந்து விவாகரத்தை செஞ்சுக்குவோம் என்ற அளவிற்கு முஸ்லிம்களும் முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் எதை பார்க்கறது இல்லை? இந்த குடும்பத்தை அல்லாஹ் ஒரு அருளாக சொன்னானே அந்த அருளாக பார்க்கறது இல்லை. பொருளாதாரத்தை மாத்திரம் நம்ம சம்பாதிச்சு கொடுத்துட்டு மற்றபடி நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்துக்கணும் என்றுதான் இன்றைக்கு சில மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகளையும் அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட முஸ்லிம்களாக இருந்தாலும் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எந்த அடிப்படையில் குடும்பத்தினுடைய கட்டமைப்பை பற்றி கொள்ளுகிறது என்பதையெல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அதற்கடுத்து நாம் நம்மளுடைய மற்ற வாழ்க்கைகளில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். இன்னும் நீங்கள் இஸ்லாத்தினுடைய போதனைகளை பார்த்தீங்கன்னா
அந்த குடும்பத்தினுடைய கட்டமைப்பை மட்டும் சொல்லிவிடாமல் அந்த குடும்பத்தினுடைய கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய காரியங்கள் இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குதோ அதையும் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி நீங்கள் அந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டுறாதீங்க. நீங்கள் கடைசி வரை ஒற்றுமையாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கணவன் மனைவி பிள்ளைங்க பெற்றோர்கள் அண்ணன் தம்பி உறவுக்காரங்க என்ற ஒரு சந்தோஷத்தோடு இருக்க நினைக்கிறீங்களா? அப்படி சந்தோஷத்தோடு இருக்க நினைக்க வேண்டும் என்றால் நீங்கள் சில குறிப்பிட்ட காரியங்களில் அதிக பேணுதலோடு இருக்கணும். அது போன்ற காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருந்தால்தான் நம்முடைய குடும்பம் கடைசி வரை நல்ல நிலையில் இருக்கும். நம்ம இந்த மாதிரியான காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு வைங்க, அதுவே நம்மளுடைய குடும்பத்தை நாசமாக்கி நம்மளை தன்னந்தனி ஆளாக மாற்றி நம்மளுடைய குடும்பத்தார்களையும் தன்னந்தனி ஆட்களாக மாற்றி நம்மளுடைய குடும்பமே சுக்குநூறாக ஆகக்கூடிய சில காரியங்கள் இருக்கிறது. அது போன்ற காரியங்களையும் தெரிந்து வைத்து கொண்டு நாம் நம்மளுடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும். அப்படி இஸ்லாமிய மார்க்கம் எதை சொல்லுகிறது? குடும்ப கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய காரியங்களாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடியதில் முதலாவது காரியம், இன்றைக்கு மத்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் அதை புனிதமாக நினைக்கலாம், ஆனால் இஸ்லாம் புனிதப்படுத்தலை. எதை? இன்றைக்கு நாம் இறைவனை நெருங்க வேண்டும் என்றால், இறைவனோடு அதிகம் தொடர்பில் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம குடும்பத்தை விட்டுறணும். கடவுளை நினை, குடும்பத்தை மறை என்பது இன்றைக்கு மத்த சமுதாயத்தில் ஒரு பெரிய போதனையாக பார்க்கலாம். இன்றைக்கு யார் ஒருவர் மனைவி மக்களை விட்டுவிட்டு, அண்ணன் தம்பியை விட்டுட்டு, பெற்றெடுத்த தாய் தந்தையரை விட்டுட்டு அவங்க சன்னியாசத்திற்கு போகிறாங்களோ, துறவரத்தை மேற்கொள்கிறாங்களோ, அந்த துறவிகளை அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் பெரிய நபராக நினைக்கலாம். இவங்க கடவுளோடு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையில் எதுவும் தேவைப்பட்டால் நாம் அவங்கள்ட்ட சொல்லி கடவுளிடத்தில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிடலாம் என்று அந்த துறவிகளை அவர்கள் பெரிதாக நினைக்கலாம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அந்த துறவரத்தை பெருசாக சொல்லுதா? ரொம்ப போற்றக்கூடிய அளவில் அந்த துறவரத்தை மதிக்குதா? இஸ்லாமிய மார்க்கம் அந்த துறவரத்தை மதிக்கவே இல்லை. ஏன்னா அந்த துறவரம் என்று ஒருவன் போய்விட்டால் அதற்கடுத்து அவனுக்கு குடும்பத்தின் மேலே பாசம் இருக்குமா? அவன் எதை மாத்திரம்தான் பார்ப்பான்? வெறுமனை வணக்க வழிபாட்டை மட்டும்தான் கவனிப்பான். நம்ம கடவுளை வணங்கிக்கிட்டே இருக்கணும், கடவுள்கிட்ட நெருக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, குடும்பத்தை கவனிக்கிறோமோ இல்லையோ, நமக்கு நம்மளுடைய அந்த கடவுளுடைய வணக்கம்தான் முக்கியம் என்று அந்த துறவரத்தை மேற்கொண்டவர்கள் குடும்ப அக்கறை அறவே இல்லாமல் குடும்பத்தில் பல மக்கள் சிரமப்பட்டாலும் அவர்களை அந்த சிரமத்திலே விட்டுவிட்டு இவன் மட்டும் தன்னந்தனியாக போயிடுவானே, இஸ்லாமிய மார்க்கம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. இன்றைக்கு இஸ்லாத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இறைவன் மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக ஏராளமான தூதர்களை அனுப்பினான். இன்றைக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒரு ஆளே, அவங்க வந்து இறுதி தூதரும் கூட. இவங்களுக்கு பிறகு இனிமேல் யாரும் தூதராக வரமாட்டாங்க என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை நம்பிக்கை. இப்படி அல்லாஹு தால நபிமார்கள் அனுப்பினான்ல, இப்படி முஹம்மது நபிக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, மூசா நபி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, ஈசா நபி அனுப்பப்பட்டிருக்கிறாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இப்படி பல நபிமார்கள் இறைவனால் அனுப்பப்பட்டு அவர்களுடைய பெயர்கள் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நபிமார்களுடைய பெயர்கள் குரானில் சொல்லப்படாமலும் இருக்கிறது. அப்போ இப்படி பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினானே, அவங்களை இறைவன் எந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தியிருந்தான்? மற்ற மனிதர்களை விட அவங்களை தன்னுடைய தூதராக தேர்வு செய்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை அந்த தூதருக்கு இறைவனே கொடுத்து மலக்குமார்கள் மூலமாக அந்த செய்தியை அனுப்பி வச்சு அப்படி இறைவனோடு தொடர்பில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு உயர்ந்த ஒரு பதவியை இறைவன் நபிமார்களுக்கு வழங்கியிருந்தான். சரி, அப்படி அல்லாஹ் நபிமார்களுக்கு வழங்கியிருந்தான்ல, அதில் எந்த ஒரு நபியாவது கல்யாணம் முடிக்காம, இல்லை இந்த திருமணம் என்பது எனக்கு இறைவனுடைய நெருக்கத்திற்கு ஒரு குறையாக இருக்கிறது, குடும்பம்னு வந்துச்சுன்னா, மனைவி மக்கள்னு வந்தாங்கன்னா, நம்ம வந்து வணக்க வழிபாடுகளில் ஒழுங்காக இருக்க முடியாது, இறை நம்பிக்கை வந்து நம்மள்கிட்ட ஒழுங்காக இருக்காது, இறையச்சம் குறைஞ்சு போயிடும், நம்ம குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய நேரத்தை நம்ம கடவுளுக்காக வணங்க முடியாது என்று சொல்லி எந்த ஒரு நபியாவது கல்யாணம் முடிக்காமல் இருந்தாங்களா? இன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்துவ சமுதாயம் அவங்க இயேசு என்று நம்புகிறார்கள். அந்த இயேசுவிற்கு திருமணம் முடிக்கவில்லை என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாமியமாருக்கும் அப்படி சொல்லுகிறதா? ஈசா நபி கல்யாணம் முடிக்காமல் இருந்தாங்க என்று சொல்லுகிறதா? இறைவன் தன்னுடைய தூதராக அனுப்பிய அனைத்து நபிமார்களும் கல்யாணம் முடிக்கத்தானே செஞ்சாங்க, மனைவி மக்களோடு இருக்கத்தானே செஞ்சாங்க. இப்படி மனைவி மக்களோடு இருந்தது அவங்க இறைவனுடைய வணக்கத்திற்கு ஏதாவது தடைக்கல்லாக இருந்துச்சா? இறைவனை நெருங்குவதில் ஏதாவது குறை வைக்கக்கூடிய விதத்தில் இருந்துச்சா? ஆனால் இன்றைக்கு நம்மளுடைய உலகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா சில மக்கள் எப்படி விளங்குறாங்க? நாம் இறைவனை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தை மறக்க வேண்டும், குடும்பத்தை மறந்து விட்டு நம்மளுடைய ஆசைகளை எல்லாம் துறந்து விட்டு நாம் சென்றால்தான்
நாம் வந்து அந்த கடவுளுடைய நம்பிக்கையில் சரியாக இருக்க முடியும் என்று மற்ற சமுதாயத்தில் உள்ள மக்கள் இப்படி போகும் பொழுது குடும்ப கட்டமைப்பே அங்கே சிதைக்கப்படுகிறது. அவங்கள பெற்றெடுத்த தாய் தந்தையை ஒழுங்காக மதிக்க மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் முடிக்காமல் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் அப்படி அடக்கிக் கொள்கிறார்கள். அதில் சில மக்கள் தவறான காரியத்தில் ஈடுபட்டு அது இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய பல துறவிகளும் இருக்கிறாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லுகிறான்? 57வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஈசா நபி குறித்து சொல்லிவிட்டு அதில் அடுத்து சொல்லுகிறான், யார் அந்த ஈசா நபியை பின்பற்றினார்களோ அப்படி பின்பற்றி அந்த மக்களுடைய உள்ளத்திலே நாம் அவர்களுக்கு ஒரு அன்பையும் பாசத்தையும் நாம் அவர்களுக்கு வழங்கினோம். ஈசா நபியை பின்பற்றின அந்த மக்களுக்கு அன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு அன்பு பாசம் இதை நம்ம வழங்கினோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்கள்ல என்ன செஞ்சிட்டாங்க, அவர்களாகவே துறவரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். நாம் அவங்களுக்கு துறவரத்தை பத்தி சொல்லலை. நீங்கள் வந்து குடும்ப அனைத்தையுமே துறந்து விட்டு நீங்கள் வந்து கடவுளை நெருங்க போங்க என்று நாம் சொல்லலை. அவர்களாகவே என்ன செய்து விட்டார்கள், துறவரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு மா கத்தபனாக அழைகிம் இல்லா இபுதிகா ரில்வான் இல்லா, நாம் அவங்களுக்கு எதை விதித்தோம், இறைவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக நீங்கள் இருங்க, அதைத்தான் நாம் சொன்னோம். எல்லா நேரத்திலையும் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கிற மாதிரி, அதை நம்ம குடும்பத்தில் சரியாக இருந்தாலும் நமக்கு அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும், பொருளாதாரத்தில் சரியா இருந்தால் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும், வணக்க வழிபாட்டில் சரியா இருந்தால் அல்லாஹுடைய பொருத்தம் கிடைக்கும். இப்படி அல்லாஹுடைய பொருத்தங்கள் என்பது எல்லா விஷயத்திலும் இருக்க, நாம் இறைவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக இருங்க என்று தான் நாம் அவங்கள்ட்ட சொன்னோம். ஆனால் அவர்களா என்ன செய்து விட்டார்கள், துறவரத்தை தாங்களாக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி அவர்களா தங்களுக்குள் துறவரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டாலும் அதிலேயும் அவங்க கடைசி வரை உறுதியாக இருக்க முடியலை. என ஒரு மனிதன் என்று எடுத்துக்கிட்டா அவனுக்கென்று அல்லாஹு தஆலா சில எண்ணங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். சில குறிப்பிட்ட வயதுகளை கடந்து போக போக சில ஹார்மோன் மாற்றங்கள் அந்த மனிதனுக்கு ஏற்பட அவனுக்குடைய அந்த எண்ணத்திற்குரிய சரியான வடிகாலும் தேவைப்படும். இல்லை, எனக்கு வந்து குடும்பம் தேவையில்லை, மனைவி தேவையில்லை என்று ஒருவன் செய்வான் என்று சொன்னால் அப்போது அவன் என்ன செய்கிறான், அவன் துறவரத்தை மேற்கொள்ளும் பொழுதே அவன் என்ன நோக்கத்திற்காக துறவரத்தை மேற்கொண்டானோ அந்த நோக்கத்தையும் மீறி விடுகிறான். அவன் பல தவறான காரியத்திலே அவன் ஈடுபட்டு விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்லுகிறான், ஆமனும் மின்கும், அவர்களில் யார் இறைவனை நம்பக்கூடிய மக்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு அஜிரகும், அவருடைய கூலிகளை நாம் வழங்கினோம். கசீரும் மின்கும், அந்த மக்களில் அதிகமானவர்கள் ஃபாசிகூன், அவர்கள் குற்றம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள் என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில துறவரத்தை பற்றி எடுத்து சொல்லி ஈசா நபியை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் அவர்களா துறவரத்தை தேர்ந்தெடுத்தாங்க, ஆனால் அதில் அவங்களால் உறுதியாக இருக்க முடியல. நாம் அவங்களுக்கு துறவரத்தை கடைபிடிக்க சொல்லி சொல்லல, நாம் அவங்களுக்கு சொன்னது இறைவனுடைய பொருத்தத்தை எதிர்பார்த்தவர்களாக நீங்க உங்க வாழ்க்கையை கொண்டு போங்க, அதைத்தான் நாம் சொன்னோமே ஒழிய அவர்களாக துறவரத்தை தேர்ந்தெடுத்தார்கள், அந்த துறவரத்தை கூட அவர்கள் என்ன செய்ய முடியல, உறுதியாக பின்பற்ற முடியல என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதில் நல்ல முறையில் இருந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா கூலியை வழங்குவதாகவும் அதில் அதிகமான மக்கள் பாவிகளாக இருப்பதாகவும் குறிப்பிடுகிறானே. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் துறவரத்தை பற்றி இப்படித்தான் சொல்லுகிறது. ஏன்னா இது ஒரு குடும்பத்தை நாசமாக்குது, அடுத்து நமக்கென்று ஒரு ஜெனரேஷனே உருவாகாது, நமக்கென்று ஒரு அடுத்த தலைமுறையே உருவாகாது. எப்ப நமக்குன்னு அடுத்த தலைமுறை உருவாகும், நாம கல்யாணம் முடிச்சு நமக்கு பிள்ளைங்க பிறந்து அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து இப்படி இருந்தால்தான் நம்மளுடைய தலைமுறை அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். இல்லை, எனக்கு குடும்பமே தேவையில்லை என்று ஒருவன் போவான் என்று சொன்னால் அத்தோடு அந்த குடும்ப கட்டமைப்பு சிதைந்து விடும், அடுத்து அவனுக்கென்று குடும்பம் என்று சொல்வதற்கு எதுவும் இருக்காது என்று இஸ்லாம் சொல்லி அந்த துறவரத்திற்கு எதிரான ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கிறது. இன்னும் நீங்கள் எடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களும் மக்களை வழி நடத்தும் போது எப்படி மக்களை வழி நடத்தினாங்க, நீங்கள் கடவுளை நெருங்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு குடும்பமே தேவையில்லை, நீங்கள் பொருளாதாரம் சம்பாதிக்க தேவையில்லை, உங்களுக்கு துன்னியாவே தேவையில்லை, நமக்கு ஆகிரத்து மட்டும்தான், நமக்கு மறுமை மட்டும்தான் முக்கியம், அதுக்காக நிறைய நன்மைகளை மட்டும் சேகரித்து கொள்ளுங்கள், வணக்க வழிபாடுகளில் மட்டும் ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் என்றா சமுதாயத்தை உருவாக்கினார்கள். நாம் பார்க்கிறோம் சஹீஹுல் புகாரியில
5063 ஹதீஸாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டிற்கு ஒரு 3 நபர்கள் வர்றாங்க. வந்த அந்த 3 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இல்லாத நேரத்தில் அவங்க மனைவியர்களிடத்தில் கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரியெல்லாம் அவங்க இபாதத் செய்வாங்க என்று கேட்கும் பொழுது மனைவியர்களும் அந்த இபாதத்தினுடைய முறையை சொல்லிவிடுகிறார்கள். இதை கேள்வியுற்ற அந்த 3 நபர்கள் அப்போது முடிவெடுக்கிறாங்க, இறைவன் முகமது நபிக்கு முன் செய்த பாவத்தையும் மன்னிச்சிட்டான், பின் செய்ய போகிற பாவத்தையும் மன்னிச்சிட்டான். இப்படி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இபாதத்தில் ரொம்ப கடுமை காட்டும் பொழுது, அதிக பேணுதலோடு நடக்கும் பொழுது நாமெல்லாம் எவ்வளவு பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நாம் இதற்கு ஒரு சரியான ஒரு பரிகாரத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், இன்னும் அதில் ஒருவர் முடிவெடுக்கிறாரு, நான் இரவு முழுவதும் நான் தொழுது கொண்டே இருக்க போகிறேன், அந்த நைட்டு ஃபுல்லாக வணக்க வழிபாடு தான் எனக்கு முக்கியம் என்று ஒருவர் முடிவெடுக்கிறாரு. இன்னொரு நபர் முடிவெடுக்கிறாரு, நான் பகல் முழுவதும் நோன்பு நோற்றவனாகவே என்னுடைய காலத்தை கழிக்க போகிறேன். இன்னொருவர் முடிவெடுக்கிறாரு, எனக்கு வந்து இந்த இபாதத்துக்கு குடும்பம் ஒரு தடையாக தெரிகிறது, எனவே நான் இனிமேல் கல்யாணமே முடிக்க போகிறதில்லை என்று. இப்படி 3 நபர்களும் இபாதத்திற்காக, கெட்ட விஷயத்திற்காக அல்ல, இறைவனை நெருங்கணும், நிறைய நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காகவே நைட்டு ஃபுல்லாக துளப்போகிறேன் என்றும், காலை பொழுது ஃபுல்லாக நோன்பு வைக்க போகிறேன் என்றும், அதே மாதிரி கல்யாணமே முடிக்க மாட்டேன் என்றும் முடிவெடுக்கிறாங்க. இந்த தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தவுடனே அவர்களிடத்தில் சொல்லப்படுது. இதை கேட்டவுடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க சூப்பரான முடிவெடுத்தாங்க, இந்த மாதிரி அடுத்தவங்களை நல்ல முடிவு எடுங்க, நமக்கு குடும்பம் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, ஏன்னா குடும்பத்தில் உள்ள ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு கடவுளுடைய வணக்கத்திற்கு தடையாக இருக்குது என்று சொல்லி அதை ஊக்குவித்தார்களா, அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் அதை கண்டித்தார்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அந்த 3 நபர்களையும் வர சொல்லிவிட்டு கேட்கிறாங்க, அன்தும் உள்ளதீன குல்தும் கதாவ கதா, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டது நீங்கள் தானா என்று அந்த 3 நபர்களையும் அழைத்து விட்டு சொல்லுகிறார்கள், அம்மா வல்லாகி இன்னில அக்ஷாக்கும் இல்லாகி அத்துக்காக்கும் லகும், நான் உங்களை விட அல்லாஹுவை அதிகம் அஞ்சுகிறேன், அதிகம் அல்லாஹுவை பயப்படக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், லாகின்னி அசூமு வாஃப்திரு, என்றாலும் நான் சுன்னத்தான நோன்பு வைக்கிறேன், சுன்னத்தான நோன்பு வைக்காமலும் இருக்கிறேன், எல்லா நாளும் நான் நோன்பேவா வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள். வா உசல்லி வா அறுக்குது, அதே மாதிரி நான் இரவு நேரத்தில் நின்று வணங்கி வழிபடுகிறேன், அதே மாதிரி நைட் நேரத்தில் தூங்கவும் செய்கிறேன், ரெண்டையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வா அத ஜவ்வஜும் நிசா, நான் கல்யாணமே முடிக்காமல் இருக்கிறேன்னா நானும் திருமணம் முடித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஃபமன் ரகிப அன் சுன்னதி, யார் என்னுடைய சுன்னத்தை புறக்கணிக்கின்றாரோ, ஃபலைசமின்னி, அவர் என்னை சார்ந்தவரே கிடையாது, நான் கல்யாணமே முடிக்க மாட்டேன், எனக்கு குடும்பமே தேவையில்லை என்று ஒருவர் முடிவெடுப்பார் என்று சொன்னால் அவங்க முஸ்லீமாகவே இருக்க முடியாது, அவங்க என்னை சார்ந்தவர்களே அல்ல என்று அல்லாஹுடைய தூதர் கண்டிக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ இஸ்லாமியமாருக்கும் எதை ஊக்குவிக்கலை, துறவரத்தை ஊக்குவிக்கலை, நீங்கள் சன்னியாசியாக போங்க, உங்களுடைய அந்த எண்ணங்களை எல்லாம் நீங்கள் மனதிற்குள்ளே வைத்து கொண்டு கடவுளை மட்டும் நீங்கள் நெறிஞ்சிக்கிடுங்க, நமக்கு இந்த உலகம் தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை என்ற ஒரு தத்துவத்தை சொல்லலை. ஆனால் இன்றைக்கு மத்த சமுதாயத்தில் இந்த தத்துவங்கள் எல்லாம் பெரிதாக போற்றப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த துறவரத்தை பெரிதாக மதித்து யார் இப்படி குடும்பத்தையெல்லாம் விட்டுவிட்டு சன்னியாசியாக செல்கிறார்களோ அவர்களெல்லாம் மதிப்பிற்குரியவர்களாக பார்க்கப்படுறாங்களே. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் அதை சொல்லலை. ஏன் சொல்லலை? இந்த துறவரம் என்பது அது ஒரு குடும்ப கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய விதத்தில் இருக்குது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் அந்த துறவரத்தை பற்றியான ஒரு சிறந்த ஒரு தத்துவத்தை மக்களுக்கு மத்தியில் முன்வைக்கிறது. அதே மாதிரி பாருங்க, இன்றைக்கு நம்மளுடைய குடும்ப கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய காரியங்கள் என்று சொன்னால், இன்னும் கடந்த காலங்களை விட இன்றளவு நமக்கு அதிகமான தேவைப்படக்கூடிய ஒரு செய்தியும் என்று சொன்னால் அந்த விபச்சாரத்தையும் தவறான உறவுகளையும் சொல்லலாம். இன்றைக்கு விபச்சாரங்கள் எல்லாம் அதிகமாக பல்கு பெருகி இருக்குதா இல்லையா? எல்லா இடங்களிலேயும் விபச்சாரங்கள், சர்வ சாதாரணமும் விபச்சாரம், அதே மாதிரி தவறான உறவுகள். இன்றைக்கு நீங்கள் பத்திரிகையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பத்திரிகைகளிலேயும் கள்ள உறவுகள் குறித்தும் விபச்சாரம் குறித்தும் சொல்லப்படாத ஒரு பத்திரிகையை பார்க்க முடியுமா? செய்தியில் உட்காந்து நியூஸை கேட்குறீங்க, ஒரு அரை மணி நேரம் உட்காந்து கேட்குறீங்க, அதில் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு சம்பவங்கள் இல்லாமல் ஏதாவது ஒரு செய்தியை பார்க்க முடியுதா? ஏராளமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, அதில் வெளிப்படக்கூடிய சம்பவங்கள் என்று பார்த்தால் மிக குறைவு தான். குறைவான சம்பவங்களை நம்மளுடைய மனதை எந்த அளவிற்கு உழுக்குகிறது? சில சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம், கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த பிள்ளைங்களை கள்ள உறவுக்கு இடைஞ்சலாக இருக்கிறாங்க என்று சொல்லி
அந்த பிள்ளைங்களை வந்து கொலை செஞ்ச சம்பவங்களை எல்லாம் நம்ம பத்திரிகைகளில் பார்க்குறோமா இல்லையா? அபிராமி என்ற ஒரு பெண்ணை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். அதில் அடுத்தவனோடு ஒரு தொடர்பில் இருந்து கொண்டு அந்த தொடர்புக்கு தன்னுடைய இரண்டு பிள்ளைகள் இடைஞ்சலாக இருக்கிறாங்க என்று சொல்லி, நீ அந்த ரெண்டு பிள்ளைகளையும் கொலை செய்தால்தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் என்று அவன் சொல்லுகிறான். அவனுடைய அந்த பேச்சிற்காக அந்த பெண்ணும் தன்னுடைய குழந்தையை கொன்னாங்களா இல்லையா? இப்படி எத்தனை சம்பவங்கள் நம்மளுடைய நாட்டில் நடக்குது. இப்படி நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை கொலை செய்து விட்டால் அதுதான் நம்மளுடைய குடும்பத்திற்கு வளர்ச்சியா? அதுதான் நம்மளுடைய குடும்ப கட்டமைப்பை பலப்படுத்துவதா? இது குடும்பத்தையே நாசமாக்கிறாதா? இப்படி கொலை செய்து விட்டு அடுத்து நீங்கள் எங்கே போவீங்க? நிம்மதியாக இருக்க முடியுமா? ஜெயிலில் போயிட முடியுமா? நீங்கள் ஜெயிலுக்கு போயிருவீ, ஆனால் உங்கள் பிள்ளைங்க இறந்து போயிடும், உங்கள் குடும்பமே சின்னாபின்னம் ஆயிடுச்சே. அப்போ இது இந்த விபச்சாரம் என்பதும் கள்ள உறவு என்பதும் இது ஒரு குடும்பத்தையும் நாசமாக்கக்கூடிய காரியங்கள் என்பது கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறதா இல்லையா? அதே மாதிரி இன்றைக்கு அந்த கள்ள உறவுகளினால் இதற்கு மனைவி தடையாக இருக்கிறாங்க என்று சொல்லி மனைவியை கொலை பண்ணுறாங்கல்ல, கணவன் தடையாக இருக்கிறாங்க என்று சொல்லி தூக்கத்தில் கணவனை கொலை பண்ணக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் இருக்குதுல்ல. அப்படி கணவனை கொலை செய்துவிட்டு யாரோ வந்து கொன்னுட்டாங்க என்ற நாடகம் ஆடி திரும்ப காவல்துறை முறையாக விசாரித்து அதில் மாட்டிக்கொண்ட பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இப்படி ஒரு தவறான உறவு தன் கல்யாணம் முடித்த மனைவியவே கொலை செய்ய தூண்டுகிறது என்றால், நம்ம கல்யாணம் முடித்த கணவனையே கொலை செய்ய தூண்டுகிறது என்றால், கணவனை கொன்னாச்சு, நம்ம ஜெயிலுக்கு போயாச்சு, நம்ம பிள்ளைங்க நடுத்தரவில் வந்து நிற்பாங்கல்ல, அடுத்து நம்ம பிள்ளைங்களை யார் அரவணைக்கிறது? நம்ம பிள்ளைங்களை யார் வந்து காப்பாற்றுறது? அப்போ இதுவெல்லாம் தெரிகிறது, இந்த கள்ள உறவு விபச்சாரம் என்பது இது ஒரு குடும்பத்தை நாசமாக்கக்கூடியது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தாலேயே நமக்கு தெளிவாக தெரிந்திருந்தும் இன்றைக்கு இதில் எத்தனை மக்கள் சரியாக இருக்கிறாங்க? இன்றைக்கு முஸ்லீம்களிலேயும் இது போன்ற கெட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் ஆண்களிலேயும் பெண்களிலேயும் இருக்கிறாங்களா இல்லையா? கணவன் வெளியூரிலே வேலை செய்யும் பொழுது அல்லது கணவன் வெளிநாட்டில் வேலை செய்யும் பொழுது இங்கு இருக்கக்கூடியவர்களோடு தவறான தொடர்பில் ஈடுபட்டு அதில் சில காரியங்கள் வெளிப்படும் பொழுது அதனால் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையவே பாழாய் போயிடுது. அதுக்கடுத்து அந்த கணவன் சொல்லுவாரா, இல்லை நான் என் மனைவியோடு சேர்ந்துக்கிடுறேன், என் மனைவி இந்த சின்ன தப்பு தானே பண்ணாங்க, நான் என்னுடைய மனைவி இணைச்சி வாழ்ந்துக்கிடுறேன் என்று ஒரு கணவன் முடிவெடுப்பானா? அல்லது எனக்கு இந்த பெண்ணே தேவையில்லை, நான் இருக்கும் பொழுது நான் திருமணம் முடித்திருக்கும் பொழுது நான் வெளியூருக்காக போயிருக்கிறேன், இந்த நேரத்திலையும் இந்த பெண் தவறு செய்கிறாங்கன்னு சொன்ன இப்படிப்பட்ட நம்பிக்கையற்ற அந்த பெண், கற்பில் சரியில்லாத ஒழுக்கத்தில் சரியில்லாத இந்த பெண் எனக்கு தேவையே இல்லை என்று கணவர் முடிவெடுக்கிறாரு, விவாகரத்து பண்ணுறாரு. இப்படி விவாகரத்து பண்ணால் குடும்பம் நல்லா இருக்குமா அல்லது சின்ன பின்னம் ஆயிடுமா? அப்போ இவைகளெல்லாம் அந்த இன்னைக்கு எத்தனை விவாகரத்துகள் நடைபெறுவதற்கு இந்த கள்ள உறவுகள் காரணமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளியே தெரிந்தது சின்ன விஷயங்கள் தான், வெளியே தெரியாமல் எத்தனையோ பல காரியங்கள் பல குடும்பங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மாதிரி மக்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டாமா? இன்றைக்கு நம்மள்கிட்ட உள்ள அந்த தவறான இந்த உணர்வு, தவறான இந்த உறவு, இது நம்மளுடைய குடும்பத்தை நாசமாக்குகிறது என்று நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? இன்னும் நம்மளோடு இது முடிந்து விடக்கூடிய ஒண்ணா? இன்றைக்கு ஒருவரிடத்தில் இந்த ஒரு தப்பு இருக்குதுன்னா அது அவர் மட்டும்தான் சுமைப்பாரா அல்லது அவங்களுடைய குடும்பத்தார்களும் சேர்ந்து அந்த பழியை சுமப்பாங்களா? ஒட்டுமொத்த குடும்பமே அந்த பழியை சுமக்க வேண்டியிருக்குமே. எப்படி சுமக்க வேண்டியிருக்கும்? இவங்களா, இவங்க இவருடைய குடும்பமாச்ச, அவனை பற்றி தெரியாதா, அவன் இப்படி இப்படிலாம் இருந்தான் என்று அவனுடைய அந்த மோசமான காரியங்கள் எல்லாம் அதனுடைய பழியை அவங்களுடைய குடும்பத்தார்களும் சேர்ந்து சுமக்கக்கூடிய ஒரு அவல நிலை தேவையா? அதற்கடுத்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடப்பாங்களா? பெண் பிள்ளையை வச்சுருக்குறோம், நம்ம பெண் பிள்ளைக்கு ஒரு சிறந்த மணமகன் வருவானா? நம்மளுடைய மகளுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளையை கிடப்பானா? இவனுடைய தகப்பனே இப்படி இருந்தாங்க, இவனுடைய தாயாரே இவ்வளோ மோசமாக இருந்தாங்க, அவனுடைய பிள்ளையும் அப்போ இப்படித்தானே இருப்பாங்க என்று நாம் செய்யக்கூடிய தவறை நம்மளுடைய மனைவியும் நம்மளுடைய பிள்ளைகளும் சேர்ந்து சுமக்கக்கூடிய இந்த ஒரு அவல நிலை இது குடும்பத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு காரியமா இல்லையா? அப்போ இதை இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வகைப்படுத்துகிறது? இன்றைக்கு இந்த தவறான உறவுகளிலேயும் விபச்சாரத்திலேயும் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்லி காட்டுகிறான்? சூரா இஸ்ரா 17வது அத்தியாயத்தினுடைய 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தக்ரபு ஸினா, நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், இன்னஹு கான ஃபாஹிஷத்தன், அது ஒரு மானக்கேடான காரியமாக இருக்கிறது, வஸா சபீலா, மோசமான ஒரு கெட்ட வழியாகவும் இருக்கிறது. ஒரு தவறான உறவுல ஈடுபட்டு போயிடுவீங்க, ஆனால் அதற்கடுத்து பல மோசமான வழிகள் அதுல இருக்குது, மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்கள் இருக்குது. இதன் மூலம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் கடுமையான பாதிப்பும் குடும்ப கட்டமைப்பையே சிதைக்கக்கூடிய தன்மையும் இதில் அடங்கி இருக்குது என்று அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறானா இல்லையா?
அதே மாதிரி பாருங்க, குர்ஆன்ல 6வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரா அன்ஆமினுடைய 151வது வசனம், அதில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், குல் தஆலவ், நபியே நீங்கள் மக்களை அழைத்து சொல்லுங்கள், அத்துலுமா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், உங்களுடைய இறைவன் உங்களுக்கு எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அது போன்ற செய்திகளையெல்லாம் நான் சொல்றேன் என்று சொல்லி நீங்க மக்களிடத்துல சொல்லுங்கள், நீங்க அல்லாஹுவிற்கு இணை வைக்காதீங்க, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்க, அதே மாதிரி வறுமைக்காக உங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்யாதீங்க என்றெல்லாம் அல்லாஹு சொல்லிவிட்டு அதை சொல்லுகிறான், வலா தக்கரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பத்தன், அருவருக்கத்தக்க மானக்கேடான காரியங்களில் எது வெளிப்படையாக இருக்குமோ அந்த காரியத்தின் பக்கமும் நீங்கள் நெருங்காதீர்கள், வமா பத்தன், எது அந்தரங்கமாக அடுத்தவங்களுக்கு தெரியாம நமக்கு மட்டும் தெரியக்கூடிய காரியங்களாக இருக்குமோ அந்த காரியத்தின் பக்கமும் நீங்க நெருங்காதீங்க. இதை அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹராமாகவே ஆக்கியிருக்கிறான், இது தடை செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது என்று இஸ்லாமிய மார்க்கம் அந்த கள்ள உறவுக்கு எதிராக இவ்வளவு பெரிய ஒரு கருத்து. அது வெளிப்படையாக இருந்தாலும் செய்யாதீங்க, அடுத்தவங்களுக்கு தெரியாது நமக்கு மட்டும்தான் தெரியும் என்று இருந்தாலும் அந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க, இது இறைவனால் ஹராமாக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறதே. அப்ப இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு அந்த குடும்ப வாழ்க்கையை பக்குவப்படுத்துது பார்த்தீங்களா, குடும்ப வாழ்க்கையை பண்படுத்துது பார்த்தீங்களா, நம்மளுடைய குடும்ப கட்டமைப்பு கடைசி வரை ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று சொன்னால் அதில் இந்த விபச்சாரமும் கள்ள உறவும் நம்மளுடைய குடும்ப கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய காரணிகளாக இருக்கிறது, அது போன்ற காரணிகளின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய போதனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹுல் புகாரியில 7416வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, முகைரா பின் ஷுஹபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவங்களுக்கு ஒரு தகவல் வருகிறது, சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு தகவல், சஅத் பின் உபாதா என்ன சொல்றாங்க, என்னுடைய மனைவி மட்டும் வேற ஒருவரோடு ஒரு தவறான ஒரு தொடர்பில் ஈடுபடுவதை நான் கண்ணால் பார்த்தேன் என்று சொன்னால் நான் அந்த இடத்திலே நான் அவரை வெட்டிடுவேன் என்று சஅத் பின் உபாதா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த தகவலை கேள்வியுற்ற முகைரா பின் ஷுஹபா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே சஅத் பின் உபாதா இந்தந்த மாதிரிலாம் சொல்றாங்க என்று சொன்ன உடனே அடுத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க முகைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அதஜபூன மின் கைரத்தி சஅத், அந்த சஅத் அவங்களுடைய ரோசம் உங்களுக்கு கடுமையான ஆச்சரியத்தை தருதா, இப்படி பார்த்த மாத்திரம் அந்த இடத்துலேயே நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்றாங்களே, அவங்களுடைய ரோசம் உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை தருகிறதா என்று அல்லாஹுடைய தூதர் கேட்டுவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், வல்லாஹி, இறைவன் மீது ஆணையாக, ல அன அகையரு மின்ஹு, நான் அந்த சஅத் பின் உபாதா அவர்களை விட எனக்கு ரோசம் கடுமையாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்து சொல்றாங்க, அல்லாஹு அகையரு மின்னி, நம்முடைய இறைவன் அல்லாஹ் இருக்கிறானே அவன் என்னை விட கடுமையாக ரோசக்காரன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், வ மின் அஜிலி கைரத்தில்லாஹி, இந்த இறைவன் தன்னிட்ட இருக்கக்கூடிய இந்த ரோசத்தின் காரணமாகத்தான், ஹர்ரமல் ஃபவாஹிஷமா லஹரமின்ஹா வமா பத்தன், மானக்கேடான காரியங்களில் வெளிப்படையாக இருக்கக்கூடிய காரியத்தை ஹராமாக்கி இருக்கிறான், அந்த விபச்சாரத்தினுடைய வாசல் என்னென்ன இருக்குமோ எல்லாத்தையுமே அல்லாஹ் அடைச்சிருக்கிறான்ல, இவைகளெல்லாம் விபச்சாரத்தினுடைய வாசல், தவறான விஷயங்களை பார்ப்பது அது விபச்சாரத்தினுடைய வாசலாக இருக்கிறது, அதை இஸ்லாம் அனுமதிக்குதா, அந்நிய பெண்களோட தவறான முறையில் பேசுறது அது விபச்சாரத்தினுடைய ஒரு வாசலாக இருக்குது, அதை இஸ்லாம் அனுமதிக்குதா, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருப்பது அது விபச்சாரத்தினுடைய வாசலாக இருக்குது, அதை இஸ்லாம் அனுமதிக்குதா, எவைகளெல்லாம் இந்த கள்ள உறவிற்குரிய ஒரு வழிமுறையாக இருக்குமோ அத்துணை வழிமுறைகள் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் நமக்கு ஹராமாக்கி வைத்திருக்கிறான், அதை ஹராமாக்கியதற்கு காரணம் என்ன, இந்த மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய ரோசத்தை விட அல்லாஹ் கடுமையான ரோசக்காரனாக இருக்கிறான், அந்த ரோசத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அல்லாஹு தஆலா இதையெல்லாம் தடை பண்ணியிருக்கிறான், இவைகளெல்லாம் ஒரு குடும்பத்தை நாசமாக்குற ஒரு காரியமாக இருக்குது, அதனால இதை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்களே. அப்ப இஸ்லாம் நம்மை எப்படி வழி நடத்துகிறது என்று பாருங்கள், குர்ஆன் நம்மளுடைய குடும்பத்தை கடைசி வரை அதனுடைய கட்டமைப்பு சிதையாமல் இருக்க எப்படிப்பட்ட தத்துவத்தை எல்லாம் சொல்லுகிறது என்று பாருங்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியில 2475வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவன் முஸ்லிமாக இருந்து கொண்டே அவன் அடுத்த பெண்ணோடு தவறான உறவில் ஈடுபடுகிறான், அல்லது ஒரு பெண் முஸ்லிமாக இருந்து கொண்டே அடுத்த ஆணோடு தவறான உறவில் ஈடுபடுறாங்க, இப்படி ஒரு தவறு செய்யும் பொழுது, விபச்சாரம் செய்யும் பொழுது
அவங்க பெயரில் இஸ்லாமாக இருந்து கிடலாம், ஆனால் உண்மையிலேயே ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருந்து கொண்டு இது போன்ற காரியத்தை செய்ய மாட்டாங்க. இவ்வொருவனிடத்தில் இது போன்ற கெட்ட விஷயங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அவன் முஸ்லீம் என்ற அந்த வட்டத்தை விட்டு வெளியே போயிடுறான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டு இது போன்ற அந்த தப்பான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்ற அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் அந்த விபச்சாரத்தை கடுமையாக எதிர்க்கிறதே, இவைகளெல்லாம் எதிர்க்கப்படக்கூடிய காரணம் இப்படி இஸ்லாம் கடுமையாக எதிர்த்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு குடும்ப அமைப்பு சரியான முறையில் செல்வதற்கு இது ஒரு வழிவகையாக இருக்கும். எந்த குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இளைஞர்களும் இந்த வழிமுறையை சரியாக பின்பற்றுதாங்களோ அவங்க குடும்பத்தில் மற்ற பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ஒழுக்க ரீதியிலான எந்த ஒரு பிரச்சனையிலேயும் அந்த குடும்பம் சின்ன பின்னாமாகாமல் இருக்கும். ஒரு குடும்பத்தில் இது போன்ற காரியம் வந்துவிட்டது என்று சொன்னால் மற்ற விஷயங்களில் சரியாக இருந்தாலும் இந்த ஒழுக்க விஷயத்திலேயே குடும்பமே சுக்குநூறாக உடையக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் இப்படி நமக்கு வகைப்படுத்தி இந்த விபச்சாரமும் கள்ள உறவும் குடும்பத்தினுடைய கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி மக்களுடைய அந்த குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் வழி நடத்துகிறது. அதே மாதிரி பாருங்க, இன்னும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்வதாக இருந்தால் அந்த விபச்சாரத்திற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆபாசமான காரியங்கள் இது இன்றைக்கு நம்மளுடைய குடும்பத்தை சிதைத்து கொண்டிருக்கிறது. இன்னும் இதில் ஒருபடி மேலே சொல்வதாக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதிற்கு பிறகு நம்மளுடைய உடலில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு பல தவறான எண்ணங்கள் நம்மளுடைய உள்ளத்தில் தோன்றும். அந்த தவறான எண்ணங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்ம நல்ல முறையில் உழைச்சி நம்ம கல்யாணம் முடிச்சிட்டோம்னு வைங்க, நம்ம வாழ்க்கை நல்ல நிலையில் அப்படியே போய்கொண்டே இருக்கும். மனைவியோடு சந்தோஷமாக, பிள்ளைங்களோடு சந்தோஷமாக, பெற்றோர்களோடு ஒற்றுமையாக, உறவுக்காரங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் என்றும் வணக்க வழிபாடுகள் என்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்துருச்சா, கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு பருவம் வந்துருச்சா, நம்ம கல்யாணம் முடித்து விட்டு நல்ல முறையில் ஹலாலான அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டுட்டு போவோம், அதில் எந்த ஒரு சிரமமும் இருக்காது. அந்த நேரத்தில் திருமணம் முடிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் அந்த ஆபாச உணர்வு நம்மளுடைய உள்ளத்தில் அதிகமாக குடிகொண்டே இருந்தால் அந்த ஆபாச உணர்வினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்? பாலியல் ரீதியான பல காரியங்களில் நம்மை ஈடுபடுத்தும். இன்றைக்கு எத்தனையோ பல செய்திகளை பத்திரிகைகளில் பார்க்கிறோம். பாலியல் ரீதியான அந்த பிரச்சனைகளில் கல்யாணம் முடித்தவங்க மட்டும் மாற்றதில்லை, கல்யாணம் முடிக்காத எத்தனையோ இளைஞர்கள் இன்றைக்கு பாலியல் ரீதியான பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய அந்த பசங்க, 10th படிக்கிறவங்க, 11th 12th படிக்கக்கூடிய அதில் மாணவ மாணவிகள் அவங்க தவறான காரியத்தில் ஈடுபட்டு விஷயங்களை நம்ம பேப்பரில் பார்க்குறோம். பெயரை மட்டும் ஒன்று மாற்றி சொல்லுவாங்க, நேரடியான பெயரை சொல்ல மாட்டாங்க, பெயரை மாத்திரம் மாற்றி விட்டு மற்றபடி எல்லா சம்பவங்களையும் இன்றைக்கு நம்ம பேப்பரில் பார்க்குறோமே. அப்போ அவ்வளவு சம்பவங்களுக்கு என்ன காரணம்? அந்த ஆபாச உணர்வு அது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. இப்படி ஆபாச உணர்வு ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் குடிகொண்டு விட்டால் அது அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும்? இன்றைக்கு அந்த ஆபாச சிந்தனை ஒருவனிடத்தில் வந்துவிட்டால் அவன் ஆபாச படம் பார்ப்பதைத்தான் அதிகம் விரும்புவான், எப்போது தனியாக இருக்கிறது தான் விரும்புவான். தனியாக உட்கார்ந்து ஆபாசம் படம் பார்த்து பார்த்து தன்னுடைய இளமைகளை எல்லாம் நாசமாக்கக்கூடிய அந்த ஒரு வேலையைத்தான் அவன் செய்வான், அதுதான் அவனுக்கு திருப்தியாக இருக்கும். யாரிடத்திலையும் நல்ல முறையில் மனம் விட்டு பேச மாட்டான், அவன் எல்லா நேரத்திலும் தனிமையை தான் விரும்பிக்கிட்டு இருப்பான், உழைக்கிறதுல அக்கறை எடுக்க மாட்டான். கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு நமக்கு கொஞ்சம் கையில் காசு கிடைச்சிட்டா போதும், மற்றபடி அவனுடைய சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் முழுக்க முழுக்க அந்த ஆபாசத்திலேயே மூழ்கி இருந்து தன்னுடைய இளமைகளை அதிலே துளைத்து கொண்டிருக்கிறான். சில நேரங்களில் அந்த ஆபாச உணர்வு என்ன செய்கிறது? அடுத்தவர்களிடத்திலேயும் எல்லை மீறக்கூடிய குடும்பத்தில் உள்ள பெண்களிடம், பக்கத்து வீட்டில் உள்ள பெண்களிடம் எல்லை மீறக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த ஆபாச சிந்தனை கொண்டு போய் விடுகிறது. இது அவனுடைய குடும்ப வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கும்? இவனை வந்து பெற்றோர்கள் கல்யாணம் முடிச்சு வச்சாலும் அவங்க மனைவியோடு கடைசி வரை சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, சும்மா பெயரளவில் கணவன் மனைவியாக இருப்பாங்களே ஒழிய இவனுக்கு வந்து அந்த தாம்பத்தியத்தின் மீது நாட்டம் இருக்காது, மனைவியோடு ஈடுபடக்கூடிய இல்லறத்தில் அவனுக்கு விருப்பம் இருக்காது. அவனுக்கு அந்த ஆபாச சிந்தனை உள்ளத்தில் வந்து சுய இன்பம் போன்ற அந்த மோசமான காரியத்தில் தான் முழுக்க முழுக்க தன்னை ஈடுபடுத்துவான், அதில் தான் அவன் அதிகம் நாட்டம் கொண்டவனாக இருப்பான். அவன் இப்படி நாட்டம் கொண்டவனாக அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு நல்ல மனைவியை கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க, அழகான பெண்ணை கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்படி அழகான பெண்ணை கல்யாணம் முடிச்சு வச்சால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக இருப்பாங்களா? இப்படி அவங்க ரெண்டு பேருமே நிம்மதியாக இல்லாட்டா அடுத்து குழந்தைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லையே. அவங்க சும்மா பெயரளவில் தான் கணவன் மனைவியாக இருப்பாங்களே ஒழிய ஒரு குடும்பத்தில் எப்படிப்பட்ட மனம் சார்ந்த மாற்றங்கள் இருக்க வேண்டுமோ,
உள்ளத்தளவில் எப்படி கணவன் மனைவியாக இருக்கணுமோ, அந்த உள்ளத்தளவிலான இருக்கக்கூடிய அந்த தன்மைகளை என்ன செய்ய முடியாது? எவனுடைய உள்ளத்தில் ஆபாச சிந்தனை அதிகமாக குடிகொண்டிருக்கிறதோ, சுய இன்பம் போன்ற மோசமான பழக்கம் குடிகொண்டிருக்கிறதோ, அவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு திருப்தியையும் பார்க்க முடியாது. அவன் எதிரையும் திருப்திப்பட மாட்டான். அவனுக்குள்ள ஹலாலான விஷயங்கள் அனைத்தையுமே அவன் வெறுத்து விட்டு இது போன்ற ஹராமான விஷயத்தில் தான் முழுக்க முழுக்க தன்னை ஈடுபடுத்துவான். அவனுடைய கவனம் முழுக்க முழுக்க இந்த ஆபாச சிந்தனையில் மட்டும்தான் குழுமி இருக்கும். அப்ப இது அவனுடைய அந்த குடும்ப வாழ்க்கையை பாதிச்சு கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. அடுத்து மனைவி என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த கணவன் வேண்டாம், இவங்களால எனக்கு வந்து எந்த ஒரு இன்பமும் கிடைக்கிறது இல்லை, இவங்க வந்து என்னை ஏமாத்தி கல்யாணம் முடிச்சுட்டாங்க, எப்படியாவது இவனை விட்டு எனக்கு வந்து ஒரு குழா கொடுத்துருங்க, நான் வந்து தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துக்கிடுறேன், அல்லது வேற ஒருவரையாவது நான் கல்யாணம் முடிச்சுக்கிடுறேன் என்று சொல்லி இன்றைக்கு எத்தனை பஞ்சாயத்துகளை நம்மளுடைய ஜமாத்து பார்க்கிறது. அப்ப இந்த பஞ்சாயத்துகள் வருவதற்கு அவன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஆபாச சிந்தனையும் சுய இன்பம் போன்ற அந்த கெட்ட பழக்கமும் ஒரு காரணமா இருக்குது இல்ல, அது குடும்பத்தையே சிதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இல்ல. இப்படி குடும்பம் மட்டுமே சிதைந்து போகும், அவனுடைய உடல் நலம் முழுக்க முழுக்க ஆரோக்கியமா தான் இருக்குமா? எவனுடைய விஷயத்துல இந்த ஆபாசம் குடிகொண்டிருக்கிறதோ அவன் கடுமையான மன அழுத்தத்திற்கு ஆளாகுமா? எல்லா நேரத்திலும் அவனுடைய எண்ண ஓட்டங்கள் இப்படியே இருக்கும் பொழுது அது அவனுக்கு கடுமையான மன அழுத்தத்தை கொண்டு வந்து ஒரு கட்டத்தில் அவனை மனநோயாளியாக மாற்றிவிடும். இன்னும் யாரிடத்துல சுய இன்பம் போன்ற அந்த மோசமான பழக்கம் இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி நோய் வரும், அவங்களுடைய தாம்பத்தியத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பூர்ணமான ஒரு இன்பங்கள் அவங்களுக்கு இருக்காது, இதனால பல்வேறு விதமான அந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் என்று பல செய்திகளை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா, அறிவியல் பூர்வமாக பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இப்படி அவனுடைய உடலும் கெடுத்து கொள்ளக்கூடிய, அவனுடைய குடும்பத்தையும் நாசமாக்கக்கூடிய இந்த ஆபாச சிந்தனை நமக்கு தேவைதானா? அந்த சுய இன்பம் போன்ற மோசமான காரணங்கள் நமக்கு தேவைதானா? அதைத்தான் அல்லாஹு தாலா நமக்கு இதையும் சொல்லுகிறான். அதனால குடும்பம் பாதிக்கப்படும், குடும்பம் சிதைஞ்சு போயிடும் என்பதை அல்லாஹ் எப்படி உணர்த்துகிறான் நீங்கள் பார்க்கலாம். குர்ஆன்ல சூரா அல் முஃமினும் 23வது அத்தியாயத்தினுடைய 5, 6, 7 அந்த வசனத்தை எடுத்து பாருங்கள். அந்த வசனத்துல இறை நம்பிக்கையாளர்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். யார் மறுமை நாளிலே வெற்றி அடைவார்களோ, சொர்க்கம் செல்லுவார்களோ, அந்த இறை நம்பிக்கையாளர்கள் குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள், தங்களுடைய கருப்பை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். கருப்பை வந்து அவங்க தவறான விதத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, அவருடைய உணர்வை பயன்படுத்த மாட்டார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவுமா மலக்கத் ஐமானுஹும், இறைவன் அவர்களுக்கென்று தந்திருக்கக்கூடிய அந்த மனைவிகளிடம் தங்களுடைய கருப்பை பேணிக் கொள்வார்கள். மனைவியை தாண்டி அடுத்தவங்க விட்ட அந்த கருப்பு விஷயத்துல கரெக்டாக இருந்து கொள்வார்கள். அதே மாதிரி அடிமைகள், இன்றைக்கு நம்ம காலத்துல அடிமைகள் கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அடிமைகள் இருந்தாங்க, அந்த அடிமைகளிடத்துல கருப்பை பேணிக் கொள்வார்கள். ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், இப்படி யார் மனைவிகளிடத்துல கருப்பை பேணிக்கையோடு நடந்து கொள்கிறார்களோ இவர்கள் தான் சபிக்கப்படாதவர்கள், பழிக்கப்படாதவர்கள். அப்ப ஒருவன் இந்த நிலையை தாண்டி இருக்கிறான்னு வைங்க, தன்னுடைய மனைவியை தாண்டி தன்னுடைய கருப்பை தவறான முறையிலே பயன்படுத்துகிறான், ஆபாசம் போன்ற மோசமான காரியத்திற்கு பயன்படுத்துகிறான். அப்ப இது போன்ற மோசமான காரியத்தில் பயன்படுத்தும் பொழுதே அவன் சபிக்கப்படக்கூடியவனாக மாறிடுவானே. இந்த விஷயம் பல நாள் தெரியாவிட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே தெரிய வரும் பொழுது அதற்கடுத்து கடுமையான கேவலத்தை அவன் சந்திக்க வேண்டியிருக்குமே. இவன் இவ்வளவு பெரிய ஒரு மோசமானவனா இருக்கிறானே, இதுக்கு முன்னாடி வரை எவ்வளவோ நல்லவன் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இவன்ட்ட இந்த மாதிரியான அசிங்கமான காரியங்கள் இருக்குது என்று அவனுக்கு கடுமையான கெட்ட பெயரையும் கடுமையான சபிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளையும் அடுத்தவர்கள் மூலம் செவியுறுப்பாங்களே. இதையெல்லாம் இஸ்லாம் வகைப்படுத்துது. உங்களுடைய கருப்புகளை நீங்க கரெக்டா வச்சுக்கிடுங்க, மனைவிகளிடம் உங்களுடைய கருப்புகளை காத்துக்கொள்ளுங்கள். அதை தாண்டி நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய கருப்புகளுக்கு எந்த ஒரு வடிகாலையும் தேடக்கூடாது. இவர்களும் தான் சபிக்கப்படாமல் இருக்கக்கூடியவர்கள். யார் தன்னுடைய மனைவி என்ற உறவை தாண்டி அடுத்தவர்களிடம் தங்களுடைய கருப்புகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, ஹுமுல் ஆதூன், இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் வரமும் மீறக்கூடியவர்கள். அவங்க நல்ல முறையில் இருக்கிறவங்க கிடையாது, அவங்க வரம்பு மீறக்கூடிய பாவிகளாக அவங்க இருக்கிறாங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறானே. அப்ப குர்ஆன் எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்துது பாருங்க. இன்றைக்கு இந்த ஆபாசத்தால் கெட்டு போன குடும்பங்கள் ஏராளம் இருக்கிறது. சின்ன பிள்ளைங்க அதனால பாதிக்கப்பட்டு இளமை பருவத்தில் அந்த பாதிப்பு தொடர்ந்து கல்யாணம் முடிச்சு வச்சு அவங்க கடைசி வரை நிம்மதியாக இருக்காம கல்யாணம் முடித்த ஒரு மாதத்திற்குள்ளே பிரிந்து செல்லக்கூடிய தம்பதிகள் இருக்கிறாங்க, கல்யாணம் முடித்து சில வருடத்திற்குள்ளேயே பிரிந்து செல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வாழ்க்கை அந்யுண்ணியமா இருக்காது,
தன்னுடைய மனைவியிடத்துல நெருக்கமாக பேச மாட்டாங்க, தன்னுடைய மனைவியினிடத்துல அன்பா பேச மாட்டாங்க, குடும்பத்தினிடத்துல அன்பை வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க தனிமையை விரும்பி இந்த ஆபாசம் மட்டுமே அவங்களுடைய உள்ளத்தில் குடிகொண்டு ஒரு கட்டத்தில் இதனால் அவங்களுடைய குடும்பமே சிதைந்து போகக்கூடிய பல சம்பவங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இன்றைக்கு இந்த ஆபாசமும் சுய இன்பம் போன்ற அருவருக்கத்தக்க அந்த தன்மைகளும் அதன் மூலம் நம்மளுடைய குடும்பம் பாதிக்கப்படும், நம்மளுடைய குடும்பம் இல்லாமலே போயிடும் என்று இஸ்லாமிய மார்க்கம் இதை குடும்பத்தை சிதைக்கக்கூடிய ஒரு காரணியாக குறிப்பிடுகிறது. அதே மாதிரி நீங்க பாருங்க, குடும்பத்தை சிதைக்கக்கூடிய இன்னொரு காரணியாக இஸ்லாம் சொல்லக்கூடியது ஓரணை சேர்க்கையை குறிப்பிடுகிறது. ஏன் இது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்றோம்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளையும் சில மக்களிடத்துல இது போன்ற தவறுகள் இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போன அந்த ஓரணை சேர்க்கை அதை இன்றைக்கு நம்ம நாட்டிலையும் எப்படி ஆகி வச்சுட்டாங்க, சில வருடங்களுக்கு முன்னாடி இதையெல்லாம் ஒரு பெரிய பாவமாக பார்த்து யார் வந்து அடுத்தவங்களோடு ஓரணை சேர்க்கையில் ஈடுபடுறாங்களோ, ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு உறவு கொள்ளும் பொழுது, ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு உறவு கொள்ளும் பொழுது அது ஒரு பிரச்சனையாக வந்தது என்று சொன்னால் அவங்கள தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றவாளியாக கடந்த காலங்களில் நம்மளுடைய நாட்டு சட்டங்கள் பார்த்தது. இன்றைக்கு அந்த சட்டத்தையே மாத்திட்டாங்க, அந்த சட்டத்தையே திருத்தி ஒரு ஆண் அவனுக்கு விருப்பம் இருந்தா இன்னொரு ஆணோடே வாழ்ந்து கிடலாம், ஒரு பெண் அவங்களுக்கு விருப்பம் இருந்தா இன்னொரு பெண்ணோட தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு போய்க்கிடலாம், அவங்களை தண்டிக்க முடியாது, அது அவர்களுடைய உள்ளத்திற்கு விருப்பத்திற்கு உட்பட்ட ஒன்று என்று சொல்லி சட்டப்படி தண்டிக்க வேண்டிய ஒரு காரியத்தை அது சட்டத்தையே திறந்து விட்டு இன்னும் அவங்களை தண்டிக்க வேண்டாம், அதாவது அவங்களுடைய விருப்பம் என்று சொல்லி ஆக்கி விடுகிறார்கள். இதுதான் இன்றைக்கு நம்முடைய நாட்டினுடைய சட்டமாகவே இருக்கிறது. இன்றைக்கு மேலை நாடுகளில் எல்லாம் ஓரணை சேர்க்கையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக, எப்படி இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் திருமணம் முடிக்கிறத மற்ற மக்களிடத்துல எல்லாம் சொல்லி பெரிய அளவில் முடிப்பாங்களோ, அதே போல ஆணும் ஆணும் கல்யாணம் முடிக்கிறத பெரிய விளம்பரப்படுத்தி முடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை எல்லாம் இன்றைக்கு மேலை நாடுகளில் பார்க்கிறோம். இது ஒரு குடும்ப வளர்ச்சிக்கு முதல்ல சரியா? ஒரு குடும்ப வளர்ச்சி, ஒரு குடும்ப கட்டமைப்பு எப்ப கரெக்டாக இருக்கும்? ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு சந்ததிகள் உருவாகும். அப்படி சந்ததிகள் உருவாகதான் அவன் சந்ததிகளை வளர்ப்பாங்க, திரும்ப அந்த சந்ததிகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பாங்க, திரும்ப அவங்க அதே போல சந்ததிகளை பெற்றெடுப்பாங்க. இப்படி குடும்பம் வளர்ந்து கொண்டே இருப்பதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிச்சா தானே சரியா வரும்? ஒரு ஆணும் ஆணும் திருமணம் முடிக்கும் பொழுது அதுல குடும்ப வளர்ச்சி ஏற்படுமா? குடும்பம் அத்தோடு முடிஞ்சு போயிருமே, அந்த ரெண்டு பேரோடு அடுத்து குடும்பம் என்று சொல்வதற்கு ஒண்ணும் இல்லாம போயிருமே. அப்ப குடும்பத்தை சிதைக்கக்கூடிய அளவிற்கு இவ்வளவு மோசமான ஒரு காரியங்களாக இத்தோடு முடிஞ்சிருமா? இன்றைக்கு ஏராளமான பால்வினை நோய்கள் மனிதர்களுக்கு மத்தியில் இருக்குது, பல மக்கள்கிட்ட பால்வினை நோய்கள். அந்த பால்வினை நோய்களில் எய்ட்ஸ் போன்ற நோய்கள் எல்லாம் எது போன்ற காரணத்திற்காக வருகிறது? இன்றைக்கு மருத்துவர்கள் அதற்குரிய காரணத்தை சொல்லும் பொழுது, ஒருவன் அவனுக்கென்று மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது எய்ட்ஸ் வர்றதில்லை. எல்லா பெண்களோடும் ஒருவன் தாம்பத்தியத்தில் ஈடுபட நினைக்கிறான் என்றால், தனக்கு விருப்பப்பட்ட பெண்களோடு தான் சுகம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் அவனுக்கு எய்ட்ஸ் போன்ற நோய்கள் வருகிறது. அதே மாதிரி ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு அந்த ஓரணை சேர்க்கையில் ஈடுபடுகிறான் என்றால் அதுவும் அவனுக்கு இது போன்ற பால்வினை நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது. அப்போ ஒரு பக்கம் நோயாளியே சாகடிக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்க்க முடியுது, அதை வச்சு குடும்பமே சின்னாபின்னமாகக்கூடிய ஒரு நிலையை பார்க்க முடியுது. இதையெல்லாம் மற்ற மதங்கள் பேசி இதையெல்லாம் கண்டிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க முடியுதா? ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? இதிலேயும் தலையிட்டு, ஏன்னா இது குடும்பத்தை நாசமாக்குது, இது போன்ற காரியத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் இருந்தால் இது குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய ஒரு பாதிப்பாகவும் பெரிய முட்டுக்கட்டையாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து இஸ்லாமிய மார்க்கம் இதையும் தலையிட்டு சொல்கிறது. அந்த ஓரின சேர்க்கை சம்பந்தமாக நீங்கள் இஸ்லாத்திலே பார்ப்பதாக இருந்தால் பல வசனங்கள் இருக்கிறது. அதில் அல்லாஹு தஆலா லூத் நபியினுடைய சமுதாயத்தை பற்றி குர்ஆன்ல பல இடங்களில் பேசுகிறான். ஹாவுலாயி பனாதி, இதோ பெண்கள் இருக்கிறாங்க, உன்னை அத்துகருளக்கும், நீங்கள் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவதாக இருந்தால் அந்த பெண்களோடு ஈடுபடுவதன் அது சரியான ஒண்ணு. ஃபத்தகுல்லா, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா துஹுசீனி ஃபீ லைஃபி, என்னுடைய விருந்தினர்கள் விஷயத்துல எனக்கு இழிவு ஏற்படுத்துறாதீங்க. வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இந்த மோசமான காரியத்தை நீங்க செஞ்சு எனக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துறாதீங்க என்றெல்லாம் சொல்லி லூத் நபி எவ்வளவோ பிரச்சாரம் செய்கிறார்கள். அதையெல்லாம் அந்த மக்கள் கேட்கிற மாதிரி இல்லை. இறைவனுடைய ஒரு பகுதிகளில் நீங்க உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை எல்லாம் அழைச்சிட்டு போயிருங்க, ஊரை விட்டு காலி பண்ணி வெளியே போங்க. வலா எல்தபித் மின்கும் அஹதும், உங்கள யாருமே இப்படி போகும் பொழுது திரும்பிலாம் பார்க்க வேண்டாம், திரும்பி பார்க்காம அப்படியே போங்க. இல்லா இம்பிரத்தக்க, உங்க மனைவி இங்கே விட்டுட்டு போயிருங்க. ஏன்னா லூத் நபியினுடைய மனைவி அவங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்கள்.
அப்போ உங்கள் மனைவி நீங்கள் அழைச்சிட்டு போகாமல் மற்ற குடும்பத்தில் உள்ள எல்லா ஆட்களையும் அழைச்சிட்டு போயிருங்க. இன்னகு முசீபுகாமா அசாபகும், அந்த கெட்டவர்களுக்கு என்ன வேதனை அடைய அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அப்படி இறைவன் நாடியது கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், அவங்கள வந்து அடைந்தே தீரும். இன்ன மௌஇதஹும் சுபுஹ், அந்த இறைவனுடைய வேதனை என்பது ரொம்ப அதிகம் வராது. நீங்கள் இப்போ நைட்டு போகிறீங்க, சுபுஹுக்குள்ள அவங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த வேதனை என்பது வந்துடும். அல்லைஸு சுபுஹு பி கரீப், சுபுஹு என்பது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தானே வரப்போகுது, அதனால் உங்கள் குடும்பத்தையெல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு போயிருங்க என்று வானவர்கள் லூத் நபியிடம் சொல்லுகிறார்கள். அதுபோல லூத் நபி தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. ஃபலம்மா ஜா அம்ருனா, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், நம்மளுடைய வேதனை அவர்களிடத்தில் வந்த பொழுது ஜஅல்னா அலைஹா சாஃபிலஹா, அவங்களுடைய மேல் பகுதி அப்படியே கீழ்ப்பகுதியாக நம்ம மாற்றணும். ஓ அம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தின் சிஜ்ஜீலின் மந்தூத், சூடேற்றப்பட்ட கற்களை மழையாகவே அவர்களுக்கு நம்ம குளிவிச்சோம். இன்னைக்கு மலையில வந்து ஐஸ் கட்டி மலையை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அல்லாஹூத்தால் அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக ஒரு பெரிய பூகம்பத்தை கொடுத்து மேல் பகுதியை கீழ்ப்பகுதியாக அல்லாஹ் மாற்றி விடுறான். அதே மாதிரி அந்த பூகம்பத்தோடு விட்டு விடாமல் சூடேற்றப்பட்ட கல்லை மழையாக பொழிவித்து அதன் மூலம் அந்த சமுதாயத்தையே அல்லாஹூத்தால் அழைத்து விட்டு அந்த நம்பிக்கை கொண்ட மக்களையும் லூத்து நபியினுடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் காப்பாற்றக்கூடிய ஒரு நிகழ்வை சூரா ஹூதில் பார்க்கிறோம். அப்போ இது நமக்கு எதை படிப்பனையாக தருகிறது, அந்த லூத்து நபியினுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கு ஓரினச்சேரிக்கையும் ஒரு காரணமாக இருந்துச்சு இல்லை. அப்போ இது ஒரு அழிக்கப்படக்கூடிய ஒரு குற்றமாக இறைவன் பார்க்கிறானே, ஏன் பார்க்கணும், இஸ்லாமிய மார்க்கமே இந்த ஓரினச்சேரிக்கை இந்த அளவுக்கு கண்டிக்கணும். அந்த ஓரினச்சேரிக்கை ஒரு மனிதனிடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவன் கல்யாணம் முடித்து வைத்தாலும் அவன் பெண்ணோடு தன்னுடைய வாழ்க்கையை அவன் அனுபவிக்க மாட்டான், அவன் தன்னுடைய வாழ்க்கையை வேறு விதத்தில் தான் தவறாக அனுபவிப்பான். இதன் மூலம் அந்த குடும்பத்திற்கு பெரிய பாதிப்பு இருக்கிறது, அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி அத்தோடு முடிந்துவிடும். அதுக்கடுத்து அந்த பெண்ணும் அவனோடு வாழ விரும்ப மாட்டாங்க, அவளும் பிரிஞ்சு போயிடுவாங்க. இப்படி குடும்பமே நாசமாக்கக்கூடிய காரியங்களாக இது போன்ற காரியங்கள் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லி இப்படி ஒரு குடும்ப கட்டமைப்பையும் இஸ்லாம் பேசுகிறது. குடும்பம்தான் அல்லாஹ்வுடைய அருள், அந்த குடும்பத்தை நாமளா தேர்ந்தெடுக்கல, அல்லாஹ் தான் நமக்கு இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான். அப்ப இறைவன் நமக்கு தேர்ந்தெடுத்து தந்ததை நம்ம கடைசி வர நாம என்ன செய்யணும், நல்ல முறையில பார்த்து கொள்ள வேண்டும். அந்த குடும்ப அமைப்பு சிதையக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டுக்கூடாது என்று இஸ்லாமியமாருக்கும் குடும்ப கட்டமைப்பினுடைய ஒரு அவசியத்தையும் பற்றி அதனுடைய அடிப்படையிலிருந்து பேசுகிறது, அந்த குடும்பத்தை சிதைக்கக்கூடிய காரியத்தை பற்றி பேசுகிறது. ஆக இது போன்ற காரியங்களில் நாம் சரியாக புரிந்து கொண்டு குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையை நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே சரியான முறையில் புரிந்து கொண்டவர்களாக நாம் நம்மளுடைய வாழ்க்கைகளை கொண்டு செல்வோம். இன்ஷால்லா நாளைய தினம் இதே போல குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய கருத்துக்களை நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.